இப்ப நாங்கள் இயக்கத்தின் ஆக்கள் என்று சொல்ற ஆக்கள் எல்லாம் இருக்கிறீங்க தான் யாராவது அப்படி சொல்லி இயக்க தலைவர் வந்தால் தான் அந்த காசை திருப்பி தருவேன் எல்லாமே ஏதோ கணக்கு கழிப்ப நான் வச்சுக்கொடுங்க அந்த காசு அந்த காசு உங்கள்ட்ட பரம்பரையை அழிக்கும். 2002-2006 பாக்கு எஸ்ஐல இருந்து ஐபியில இருந்து சிஐபி மூன்று ட்ரிபிள் ஸ்டார் ஆகி அப்ப பாக்கு தாத்தா ஒட்டிது உங்களோட அப்பா இயக்கமாண்டு கேட்டதுக்கு நான் சொல்லிக்கேன் இல்லை எங்களுடைய அப்பா வந்து அவர்களுடைய காவல்துறையில் என்ன வேலை செய்தார்கள் என்று சொன்னதுக்கு நம்ம வந்தா 2021-2022 வந்தா படார அனௌன்ஸ் பண்ணிடும் அப்ப நான் பேரதில் இருக்கிறேன் ஹலோ அப்பா அதைக்கிறேன் சொல்ல ஓம் அப்பா சொல்லுங்கன்னு சொல்லி இப்ப நச்சா கூட கண்ணெல்லாம் எரியுதுரா சரி நான் பிள்ளையே பாப்பனும் தெரியாது ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ள நான் அப்படி சார் என்றாலும் சந்தோஷமா தான் சார் என்று சொல்லி போட்டுதான் அப்பா போன குட் ஆஃப்டர்நூன் போராட்டம் பண்ணுறோன்ற தொடங்கின அப்புறம் எந்த யூனிஃபார்ம் போட்டேன் என்ன என்ன ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று காய்க்கிறதுக்கு வந்திருக்கேன் என்னென்றால் அந்த டிக்டாக்ல வந்து என்னை பற்றி கூடாமல் போட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி அண்ணா கொஞ்சம் பேர் கால் பண்ணி சொல்லிக்கணும் அப்போது டிக்டாக்கை வந்து பிளாக் பண்ணணும் எந்த பேரில் இருக்கிறது இல்லை பிளாக் பண்ணணும் அப்போ ஏதாவது செய்யிடாரா சாண்டு ஸோ நான் ஒரு டிக்டாக் கிரியேட் தளமுண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை வெரிஃபை பண்ணிடுவேன் என் ஐடென்டி கார்டு அனுப்பியிருக்கேன் நான் அதை வெரிஃபை பண்ணிடுவேன். நாங்கள் பொதுவாக சொல்கிறது இளம்படியெல்லாம் கெட்டு போகிறாங்க குடு அடிக்கிறாங்க சாராயம் அடிக்கிறாங்கன்னு சொல்லுற கிழவர்மார் முழுக்க செய்கிற அட்டாசம் இந்த பஸ்ஸில் அங்கே இங்கே தொடுறது பிள்ளைகளுமே இளம்படியில் பாவம் என்னை பொறுத்த வரைக்கும் 2000 பிறகு பிறந்த 2000 அதாவது ஜென்ரேஷன் சி நினைக்கிறேன் ஜென்ரேஷன் சி அல்லது எஸ் மிலேனியல்ஸ் இல்லை அதுக்கு பிறகு ஜென்ரேஷன் சி வந்துட்டு இப்போ எங்களுக்கு 7 பிள்ளை யூடியூப் வீடியோ அதாவது வந்து யூடியூப் ஸ்டூடியோவை மேனேஜ் பண்ணுற நுழைச்சுள்ள பிள்ளையாக இருக்குது நாங்கள் இப்போ திரும்பவும் இருந்தோட அப்போ உண்ட வயசுமென்ற அனுபவம் சரி என்று சொல்லி கொண்டது கொஞ்சம் நிப்பாட்ட வேணும். இளம்படியலை எந்த பொறுப்பில் நான் எடுக்கிறேன் அவன் 15-16 படியன் சுதந்திரமாக கருத்து வெளியிடுற ஒரு சாதாரணமான இருக்கிற படியில் இருந்து ஒரு 35 வரைக்கும் படி இருக்கிற படியில் நாங்கள் ஒண்டா சேர்ப்போம் அவங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுப்போம் அவங்க நான் சொல்கிறத கேட்குறாங்களா இல்லையான்ட்டு ஒரு 6 கழித்து பார்ப்போம். சும்மா அவனுக்கு குடு அடிக்கிறாங்க மோட்டர் சைக்கிளை திரிகிறாங்க இல்லை தலைமையை அப்படி வெட்டுறாங்க இப்படி வெட்டுறாங்க நீங்கள் உங்களோட தலைமையை வடிவாக வெட்டினால் சரிதானே அதை பார்த்து உங்களோட பிள்ளைகளும் தங்களோட தலைமையில் இதே மாதிரி வெட்டு நீங்கள் செய்கிறது உங்களுடைய அரசியல் நீங்கள் சில அரசியல்வாதிகள் ஜால் கனவு பால் அப்படியானாக்கள் சில போத கடத்தல்கள் சம்பந்தமான இட விஷயங்களையும் வந்து நீங்கள் தான் அவங்கள கொடுத்து கெடுக்கிறது நான் கிளியராக சொல்கிறேன் இந்த அரசியல்வாதிகள் தான் எத்தனை அரசியல்வாதி ஸ்ரீதரன் ஐயாண்ட பேரில் எத்தனை பார் இருக்குது அதுக்கப்புறம் நான் போய் வைன் போத்தரோட போட்டதுக்கு வந்து அரைக்க விட்டு கொண்டிருக்கிறீங்களாப்பா வைன் போத்தரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டதுக்கு குமாரன் கிளாக்குன்னு ஒரு புக் இருக்குது அந்த கிளாக் 7th எடிஷன் தான் நான் கடைஞ்சி படித்தேன் அதில் அட்கோஹோல் வந்து 3 பர் டே எடுக்கலாம் வேண்டி இருக்குது போய் பார்க்கவும் எனக்கு அளவாக குடிக்க தெரியும் குடிக்காதேன்னு சொன்னால் எங்கள்ட சமூகம் வாழ்க்கையில் குடிக்காமல் விடாது அளவாக குடியண்டு நான் அவனுங்களுக்கு சொன்னால் அவங்க அளவாக குடிப்பாங்க இதில் குடி இதில் வந்து எழுதி கொண்டிருக்கிற யார் குடிக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு கையுத்தி உங்களோட தலையில் சத்தியம் பண்ணிடும் உங்களுக்கு பொம்பளை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சும்மா சமூகத்தை மாத்திரண்டு ஃபேஸ்புக்கில் வந்து கும்மி அடிக்காதீங்கடா அவனில் எந்த பொறுப்பில் விடுங்கோ அவனில் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவன் சின்னப்படியில் 16 அவன் அடிச்ச டிக்டாக்கில் ஒரு சின்ன வீடியோ ஒரு பாட்டு உண்டு அந்த இதோ நான் அந்த பாட்டு மறந்து போனேன் நான் அந்தபடி நான் அவனோட சந்திக்கணும் ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கணும் அப்படியான டேலண்டான ஆக்களை எல்லாரையும் நீங்கள் குடு கஞ்சா அதை விட வந்து பார்கள் ஓப்பன் பண்ணி 11 ஓப்பன் பண்ணி போயாடையில் விற்று எல்லாம் செய்கிறது எங்களோட அரசியல்வாதிகள் தான் வருமானத்துக்காண்டி மற்ற பக்கத்தில் போய் லண்டனில் இருந்து கத்தி கொள்வது இவனில் சமூகம் மாற்றம் சமூகம் வந்து நாசமாக போய்கொண்டிருக்கிறது சிங்களவர்கள் திட்டமிட்டறையில் ஆடி அவன் தண்டை வேலையை பார்த்துட்டு இருக்காண்டா அவன் ஒரு திட்டமிட்ட வேலையும் செய்யலை அவன் தண்டை வேலைப்பட்டிருக்கான் நீங்கள் தான்டா அவனோட போய் பாலிமண்டில் சேர்ந்துருந்து குடிச்சிட்டு இங்கே வந்து சொல்றது அவங்கள் நாசமா போறாங்க இளம் சமுதாயம் நாசமா போகுது இளம் சமுதாயம் நாசமா போகுது சும்மா இளம் சமுதாயம் அடி அவங்க நல்ல அவங்கள நீங்க ஒழுங்கா அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை ஒன்றா கட்டி கொடுத்து இவ்வளவு காசு சேர்த்து இவ்வளவு கூத்தடிக்கிறீங்க கரும்பு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்கிறீங்க அடுத்து அரசியலுக்கு வர போறீங்க நினைக்கிறேன் சத்யமூர்த்தி ஐயா உங்களோட ரெக்கார்டிங் எனக்கு இருக்கு நாங்கள் அதை ஆறுதலா போடுறோம் வழக்குகள் முடியட்டும்
அது சம்மந்தமாக நான் கதைக்க விரும்பல. இளம்படியலை என்னோட தாங்குவப்போ சரிதானே, நான் அவனுக்கு சொல்கிறேன், நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நான் அவனுக்குள்ள ஒருத்தனாக இருந்து அவங்கள மாற்றி காட்டுறேன் சரிதானே. அவங்க தண்ணி அடுக்கிறாங்களா, அவங்க பொம்பளை பிரச்சனை படுறாங்கன்ற ஒரு கிட்டல ஒரு வைத்தியர் ரொசாந்தன் சுந்தரேஸ்வரன் ஒரு வைத்தியர் எழுதியிருந்தார், ஒரு கார்டியோலஜிஸ்ட். அப்போ தான் நாங்கள் வைத்தியர்கள் வந்து எங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நாசமாகறதுக்குரிய உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் தான் காரணம், இல்லாட்டி சனம் சாமி செம்மா சும்மா இருந்திருக்கும். நீங்கள் பெண்களுடன் போய் உடல் உறவு வைத்துவிட்டு என்னிடம் வாருங்கள் கருக்கலைப்புக்கு, அப்போது நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னடா இப்போ நீங்கள் உலகாலுமே கார்டியோலஜிஸ்டாக இருந்து கருக்கலைப்பு செய்து கொண்டிருக்கிறீங்க, அதாவது கார்டியோலஜிஸ்ட் இதயம் சம்பந்தமானால். அப்போ இவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அதாவது நோட் சிக்ஸ் லெவல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அண்ணா தங்கச்சி பக்கத்து விட்டு ஆண்டிமாரோட எல்லாம் உடல் உறவு வச்சிருந்ததுக்கு நீங்கள் தான் கருக்கலைப்பு செய்திருக்கீங்க, உங்களோட போஸ்ட்லேயே தெரியுது. அப்போது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் மிஃபோப்ரோஸ்ட்ரோல் மிசிப்ரோஸ்ட்ரோல் ஒன்று ஒன்று இருக்குது, அந்த அந்த ட்ரக் வந்து அவைலபிளாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் எல்லா பாமாசிலையும், எமர்ஜென்சி கண்ட்ராசப்டிவ் பில்ஸ். அப்போது சரிதானே, அது நாங்கள் கதைப்போம், நான் ஒரு டாக்டர் தானேடா கதைப்போம் படிவா ஆர்லா வீ லேப் டைம். நான் என்னுடைய இளைஞர் சமுதாயத்தை நான் மாற்றி காட்டுறேன், அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்ற சொல்லி கொடுத்து, அவனோட பின்னத்தில் ஸ்போர்ட்ஸ் விளையாட விட்டு, அவனில் நீங்கள் ஒழுங்காக வழிப்படுத்தி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி படித்தா அப்படி இருக்கலாம்னு சொல்ல, நீங்கள் ஒரு 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 உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிற லீடர்ஷிப் ஒன்று உங்கள்கிட்ட இருந்திருந்து என்றால், இவரை பார்த்து நாங்கள் இப்படி வரணும்ன்ற சொல்லி ஒரு இளம்படியல் எப்படியாவது ஜோசிக்கிற ஒரு லீடர்ஷிப் தமிழில் யார் வச்சுருக்கிறீங்க நீங்கள், யார் உங்கள் யாரை சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன? இவரை பட் சைமன் சினெக் என்னுடைய கடவுள், அதாவது வந்து மோட்டிவேஷனல் லீடர்ஷிப் வந்து எனக்கு ஒன்றது, நான் எனக்குள்ள உருவாக்கி கொண்டது காரணம், ஃபேமஸ் கோட் இஸ் லுக் ஆஃப்டர் த பேஷன் ஆன் த ரைட் பர்சன் ஆன் த ரைட் அண்ட் லுக் ஆஃப்டர் த பர்சன் ஆன் த லெஃப்ட். அதை சொல்லி தந்து சைமன் சினெக், யூடியூப் இருக்குது போய் எடுத்து பாருங்க, யூடியூப்ல சைமன் SIMON SINEK சைமன் சினெக் ஒரு ஒரு ட்ரில்லியன் கணக்கான ஆக்கள் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுற ஒரு மோட்டிவேஷனல் ஹெல்ப் ஈச் அது எப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்கணும்ன்றது. தயவு செய்து அந்த அரசியல்வாதிகள், இங்கிலீஷ் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதானே, அப்போ தெரிஞ்ச அரசியல்வாதிகள் இல்லை தெரியாத அரசியல்வாதிகள் இல்லை ஒண்டா சேர்ந்து இந்த குரூப் ஸ்டடி என்றுவாங்க, அந்த குரூப் ஸ்டடியிலேருந்து தயவு செய்து அவர் படிங்க, லீடர்ஷிப் பண்ண என்னென்று படிங்க. நான் சொல்கிறேன் அப்போ, நான் எங்களுடைய இளம் சமுதாயத்தை மாற்றி காட்டுறேன். இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போன அப்புறது எங்கண்ட படியல் எப்படி அண்ணேண்ட கட்டுப்பாட்டுகளில் ஒழுங்காக இருந்தாங்களோ அதே மாதிரி அன்பால் அவங்கள மாற்றி காட்டுறாங்க. அவங்களுக்கு 4 ஸ்டூடியோ அடிச்சு கொடுங்கடா. இப்போல்லாம் ஜென்ரேஷன் சி உங்களுக்கு அது விளங்காதுடா, அவங்களுக்கு மினேனியல்ஸ் அதை விட வந்து பேபி பூமர்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை சரியா. அந்த முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு there are people born in 1980s or less than that is called baby boomers. நீங்கெல்லாம் பேபி பூமர்ஸ் அடாப்பா சரிதானே. உங்களுக்கு அரசியலும் தெரியாது, லீடர்ஷிப்பும் தெரியாது, உங்களுக்கு ஒரு குவாலிட்டி அண்ட் இல்லை, உங்களோட ஃபோன் நம்பரை பப்ளிக்காக போடுறதுக்கு பயம், உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னால் இல்லாமல் விழுந்தடிச்சு தான் சார் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ யாரும் என்ன வந்து பார்க்கலாம், நான் சாகும் வரைக்கும் என்னை யாராவது வந்து பார்க்கணுமெண்டா நான் உங்களோட வீட்டை வந்து பார்க்குறேன். எப்படி வசதி? நீங்கள் வேறு யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து நீங்கள் இப்படி போய் பார்க்கலாமா? அவரோட கட்சி இவரோட கட்சி அங்கே பெர்மிஷன் எடுத்து இங்கே பெர்மிஷன் எடுத்து, நான் இதே மாதிரி எந்த படியில் எனக்கு நெஞ்சில் ஹாத்தியால் குத்த மாட்டான்ட்டு 100% நான் நம்புகிறேன். எந்த இளம்படியால் எந்த தம்பி மாறடாப்பா, அவனை பற்றி நீங்கள் ஒன்றும் கதைக்க வேண்டாம், அவனுகள் அப்படியே இருக்கட்டும். அவனை நீங்கள் ஒரு ஒழுங்கான ஆக்கல்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இவ்வளோ காலம் அவனுக்கு ஒரு ஒரு இது ஒன்றை போட்டு கொடுத்து, ஒரு யூடியூப் ஒரு ஸ்டூடியோ ஒன்றை போட்டு கொடுத்து, ஒரு நல்ல ஒரு சொன்னீங்களே தம ஆறு ஒரு வைத்தியர் எழுதியிருந்தார், தமனாவை பார்ப்பதற்காக பனைமரத்தில் ஏறின சமூகத்துடன் தான் போராடி கொண்டிருக்கவன் அப்படியே நான் நினைக்கிறேன், அவர் செந்தூரனாக இருக்கவன் நினைக்கிறேன் அவரா அல்லது வேறு யாரும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது எக்ஸாக்டாக தெரியாது தெரியான்னு சொல்லிடுவானும். அப்போ உங்களுக்கு தமிழ்நாப்பாக விருப்பம் இல்லையா ராசா, தமிழ்னா வந்து அவுட்டு விட்டு ஆடினா நீங்கள் தெரியாமல் உங்கள்கிட்ட ஃபோன் எடுத்து பார்ப்போமே, நீங்கள் PornHub.com இவ்வளோ தரம் பார்த்துருப்பீங்க, அல்லது வந்து exhamster.com இவ்வளோ பார்த்துருக்கீங்க, உங்களோட ஒவ்வொரு டாக்டர்ஸ்ன ஃபோனையும் எடுத்து பார்ப்போமே. அதான் சொல்கிறேன், நான் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்டா ப்ரொஃபஷனலாக இருப்பேன், இல்லை உங்கள்ட லெவலுக்கு ரங்கத்தான் பண்ணுமெண்டா ரங்கி கதைக்கிறேன். நான் எங்கண்ட இளம் படியலை பற்றி கதைக்க வேண்டாம், என்னுடைய இளம் சமுதாயம் கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல்வாதிகள், அவனுகளுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன், அவங்கள நெறிப்படுத்துவோம், அவங்களுக்கு காசு எல்லாருக்கும் காசு உள்ள காசு தானே. இப்போ நீங்கள் இவ்வளோ கோடி கோடி அடித்து அங்கே போய் பிரச்சாரம் லண்டன் அமெரிக்கா, நானும் போவேன், நானும் போய் எல்லாரையும் மீட் பண்ணுவேன், வெளிநாள் இருக்க சொந்தக்காரர் எல்லாரையும் மீட் பண்ணுவேன், லண்டன் அமெரிக்கா அங்கே எல்லாம் போய் நீங்கள் உழைச்சி கொண்டு வந்தீங்க சும்மா பொய்யா, வடக்கு கிழக்கிலே அடே
ஏழு மண்டா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். என்னோட காசு இல்லை, இப்போ நான் காசு வர நேரம் நான் செய்து காட்டுறேன். இந்த ஏனைன் ரோட்ல பாலப்பழம் விற்கிறவங்க எல்லாரையும் ஒரு பஸ் போட்டு அப்படியே கூட்டோட தூக்கி கொண்டு போய் இங்கே படிப்பீங்கடா. ஏழு மண்டா சும்மா மலைய பிள்ளையில கூட்டி கொண்டு வந்து அதில் குளிக்கிறதுல அதில் சோப் போடுறத கேமரா போட்டு பார்த்துட்டு அதை ரெண்டு பேர் காப்பாத்தி அதில் பற்றி நான் கதைக்க விரும்பலை. பாவண்டா, அது பாவம். இந்த பாவத்தை நீங்க எங்க கொண்டே அழிப்பீங்கன்னு ஒரு எனக்கு தெரிய. இந்த பாவம் நீங்க நினைக்க கூட, அப்ப நீங்கள் பெரிய ஞானி மாதிரி கேட்கறீங்க. இல்ல ராசா, எங்களுக்கும் பழைய பாஸ் இருக்கு, நாங்களும் பிளவிட்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக்ல ஓப்பன் ஆகிய சொல்லுங்க, நாங்கள் பிள்ளையண்டா பிள்ளையண்டிட்டு கொடுறோம். இப்போ ஒரு லீடர் வந்து இப்ப தந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு பொதுமக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் பிள்ளையான விஷயங்கள் செய்திருந்தால். இப்ப கூட நான் ரெக்கார்டிங்கள் ஏதாவது இருந்தால் யாராவது பொது வழியில் போடலாம். என்னோட ஹஜ் ரெக்கார்டிங்கள் வாங்க குடிப்போம், வாங்க வேற தப்பு செய்வோம் உண்டு என்னோட இருந்தால் துணிந்து போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அனானிமஸ் அவரை கிரியேட் பண்ணி போட்டு போடலாம், எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், நான் மிக்க இப்பவும் இந்த இளம் சமுதாயத்தை சொல்றது, எந்த எலெக்ஷன்ல எந்த சின்னப்படியை தான் வேலை செய்வாங்க, எப்படி வசதி பார்ப்போம். நான் அவங்களோட தான் நிற்பேன். நீங்கள் கிளாடுகள் எல்லாம் போய் தனியாக நில்லுங்கோ. இப்போ வரைக்கும் ஒரு வாக்கெடுத்து எடுத்துருக்கீங்களா? 15 வீதம் தான் வச்சிருக்கிறீங்க. அதுவும் உடைப்போம், அதுவும் உடைப்போம், எல்லாத்தையுமே மாற்றுவோம். உங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, என்ன சுட்டு கொள்றத தவிர வேற வழியே இல்லை. கொஞ்சம் காசை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே எங்கள்கிட்ட தமிழ் சேனத்திட்டே எல்லாம் போய் குளிருக்கலாம். அண்டைக்கு ஒரு அக்கா அடிச்சோம்னா, அம்பி தம்பி உங்களுக்கு காசு அனுப்பினால் வந்து சரியாண்டா அக்கா நான் பார்க்குறேன்க்கா, ட்ரை பண்ணி கொண்டு கண்டு அடி அப்பு நான் இது குளிருக்குள்ள இருந்து உழைச்ச ஹாசு, அதை நீ இப்படி பார்க்கறேன்னு சொல்லி போட்டு விடக்கூடாது. நான் போ அக்கா மன்னிச்சு கொள்ளுங்கோ, நான் உடனே பார்க்குறேன்னு சொல்லி காரை நிப்பாட்டி போட்டு நின்று பார்த்து உம் அக்கா வந்திருக்கேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன். நான் ஒரு வித்தின் 30 மினிட்ஸுக்குள்ள நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், அதிலெல்லாம் கஷ்டப்பட்டு விராச்சி குளிருக்குள்ள நினைக்க நீங்கள் இங்கே இருந்து கொண்டு அவங்கண்ட எம்பி மேட்ட வெஹிக்கிளையும் அதுவும் இது நான் சாகும் வரைக்கும் NBCAT 87-98 தானே என் கையில் நிற்கும். என்ன பெரிய பிக்கப் தந்தாலும் நான் ஓட மாட்டேன், இந்த காரில் நான் ஓடித்தான் போவேன். நான் எம்பியாக வந்தாலும் சரி, அமைச்சராக வந்தாலும் சரி, பாதுகாப்பு காரணங்கள் கருதி இவங்களை ஏதாவது அப்படி போனால் இப்படி போனான்னு சொல்லி ஓட விடாமல் தடுத்த ஒளிய இந்த கார் தான் சாகும் வரைக்கும் என்னிட நிற்கும். இந்த காரை நான் மாற்றி புது கார் வேண்டினால் என்னுடைய பேரில், அல்லது வந்து சில நேரம் தேவைப்படலாம், இந்த கார் வந்து சில நேரம் ஓடாமல் போய் நின்று போய் 7 வருஷமாக போயிட்டு சொந்த தனிப்பாவனே இந்த சீட்டில் என்ன தவிர வேற ஒருத்தரும் இல்லை. மற்றபடி என்ன சொல்கிறோம் உங்களுக்கு, நான் அந்த கார்கள் சொத்துக்கள் வீடுகள் எல்லாம் வேண்டி சேர்த்தால் நீங்கள் என்னை கல்லால் அடித்து சாக்கொள்ளலாம். எப்படி வசதி ஐயா? உங்களுடைய சொத்து விவரங்களை போடுவது கீழுமாக இருக்குமா? உங்களால் சுமந்திரன் ஐயாவாக இருக்கலாம், சாணக்கியன் ஐயாவாக இருக்கலாம், ஸ்ரீதரன் ஐயாவாக இருக்கலாம், சித்தார்த்தன் ஐயாவாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளோட சொத்து விவரங்கள், உங்களுடைய மனைவிமார்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை போட இயலுமா? என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் 86-18-32-95V. எப்படி வசதி? பரவாயில்ல. என்னுடைய இளம் சமுதாயம் கெட்டு போனதுக்குரிய 100 வீத காரணம், என்னுடைய தம்பிமார்கள் என்னுடைய தங்கைமார்கள் வந்து படிப்பு இல்லாமல் தெரியறதுக்குரிய 100 வீத காரணம் அரசியல்வாதிகள். அவங்கள திருப்பி எடுப்போம், அவங்களோட வழியிலேயே போடுவோம், அவங்கள திருப்பி உண்டு அன்பால சேர்ப்போம். விடா ஒரு காலத்தில் வந்து நாங்கள் உணர்ச்சியால் சேர்ந்து உண்டு அண்டு சமூகம் நாங்கள். ஏனண்டே தெரியாம அண்ணன் சொன்னார்ன்றதுக்காண்டி போய் பீஸ் பீஸாக போன சமூகம் நாங்கள். சரிதானே? அந்த சமூகத்தில் பிறந்த எங்களை நீங்கள் எப்படி நாசமாக்கி குடுவித்து கிளிநொச்சியில் உள்ள எல்லா லைசன்ஸ் பார் லைசன்ஸுகளும் வேண்டி அதுக்கெல்லாம் சத்யமூர்த்தி ஐயா அடுத்த எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு ஃபுல் ப்ளோனில் ஒர்க் பண்ணுறாருன்னு நான் பார்ப்போம். இருக்கு ஐயா, நீங்கள் ஏழு மண்டா இப்போ கேட்குறேன், உங்களால் ஏழு மண்டால் வாங்கோ ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு எந்த ஆறு வர புறண்டாலும் வாங்கோ. அரசியல்வாதியராக இருக்கலாம், அல்லது வந்து என்னென்ன சொல்கிறது புத்திமான்கள் பலவான்களாக இருக்கலாம், அல்லது இந்த ஃபேஸ்புக் போராளிகளாக இருக்கலாம், ஆறாக இருந்தாலும் உங்களால் முடிந்தால் யாழ்ப்பாணத்தில் நீங்களே ஒரு 10 படியலை உங்களோட மகன்கிட்ட 10 படியலை சொல்றது எதை கட்டி போட்டு ஓடண்டு முன்னுக்கு இதை நம்ப பிள்ளைகிட்ட கருப்பு துணியை கட்டிட்டு சிசிடிவிக்கு முன்னால் ஓடண்டு சொல்றது. திருப்பியும் அங்கே ஒரு இருக்கிற சட்டத்துக்கு பொறுப்பானாங்க இருக்குன்னு தானே அவர்கிட்ட சொல்றது, இதை பற்றி கணக்கெடுக்க வேணாம், நான் பாலிமெல்லாம் கதைக்க போறேன். பாலிமெல்ல போய் குளர்றது என்னோட எனக்கே பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டிலே, எனக்கே பாது நானும் இந்த நாட்டில் தனியே தானே இப்போ தெரியுறேன் காரில். எனக்கு குத்தோன் பண்ணாச்சா? இப்போ நீங்களே குத்தலாம் ஏடா. அப்போ அதான் சொல்றேனே, நாடு கெட்டு போகல, எங்கள்கிட்ட சமுதாயம் கெட்டு போகல, இன்றைக்கு எங்கள்ட அண்ணன் காத்தோட்டில் காத்துல காத்தா போச்சுதோ நினைக்கே, அந்த அண்டாண்ட முகத்தை நினைக்கேக்க உங்கள்ட கண்ணில் தண்ணீர் வேற இல்லை, உங்களுக்கு வராடா, ஆனால் எங்களுக்கு வரும். சரிதானே? எங்களுக்கு வரும் என்ற அதுக்குள்ள அப்படியான ஆக்கள் உண்டு, வளர்ப்புல வளர்ந்த சரத்துக்குள்ள இருந்து வளர்ந்தாக்கள் நாங்கள். சரிதானே? எனக்கு சரியான கவலையா இருக்கு ஜோஜ் பேர்.
அப்படி கடைசி நேரம் நின்று அடிபட்டவனுக்கு எல்லாம் காயம் பட்டவில்லை வெளிநாள் இருக்கிறவனுக்கு எல்லாம் எப்படி வலிக்குமென்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் செய்கிற கூத்துல பாக்கைகளை எப்படி வலிக்குமென்னு ஜோதிச்சு பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கையில் எப்படி வலிக்கும் அங்கே இழுத்து இழுத்து போயிருப்பான். அவன் காலில் வெடிவிடுந்தது வந்து சுமார் வெப்பமே பீஸ் அடிச்சிருந்தால் டிபியூலா ஃபிபியூலா ஒன்று போயிருந்தேனா உனக்கு இப்போ உங்களுக்கு உங்களோட மனசு மேருக்கு சாதவாக இருமல் வரவே ஓடி போய் யாழ்ப்பாந்தர் பெரிய விபி மேல காட்டுங்க பொலிட்டிஷியன்ஸ். கடைசி நேரம் ரவுண்ட்ஸ் எல்லாம் அடிக்க கந்த பூவைகளை நின்று கொண்டே ஒரு இடத்துல நடுவில் வச்சு சுட்டு போட்டு அவ்வளோதையும் மண்ணால் மூடிக்க அந்த நிசம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு ஜோதிச்சு பாருங்கடா. அவங்களெல்லாம் நடு ரோட்டில் வச்சு சுடணும்டா. நீங்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறீர்கள் தானே சனமுங்களை நடு ரோட்டில் வச்சு அடிக்குமென்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படித்தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எங்களுடைய முக்கியமான சட்டத்திறனை ஒருவரும் இதில் இணைஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருங்கோ. நாங்கள் சந்திப்போம் இதில் பரவாயில்ல. எதிரிகளையும் வந்து இந்த ஃபேஸ்புக்கு பார்க்க செய்திருக்கிறேன்னு சொன்னால் நான் இங்கே போயிட்டேன்ட அர்த்தம். சாயிரத்துக்கும் பயப்படையில் நான் எங்களுடைய சமூகத்தை மாற்றுவேன். எனக்கு ஒரு கொஞ்சத்தால் அந்த திறன் தருவணும். எங்களுடைய வெளிநாட்டு சமூகம் வந்து எங்களுடைய இளம் சமுதாயத்தில் இருக்கிற சின்ன பிடிகளுக்கு 16-18 வயசுக்கு பிறகு நீங்கள் வேர்க் பண்ண தொடங்கலாம். அவங்களுக்கு ஒரு தோல் பதனிற தொழிற்சாலையோ அல்லது வந்து ஒரு அம்பு வில்லு சரிதானே. நீங்கள் போய் பிளாக் விடோ போஸ்ன்னு சொல்லி நெட்டில் அடிச்சு பாருங்கோ. அமெரிக்காவிலேயே ஃபேமஸான போஸ், என்னோட 5 இருக்கு, கிட்டத்தட்ட 3.5 லட்சம். நாங்கள் அதை 30,000 ரூபாய்க்கு செய்வோம். ஸ்ரீலங்காவில் 3.5 லட்சம் போவோம், 30,000 ரூபா செய்து அதே ஸ்டாண்டர்டோடு. நாங்கள் எங்களோட பொறுமைய மேம்பாட்டு கழகம் ஒன்று இருந்தது. அந்த அது வந்து நாங்கள் எவ்வளோ செய்யாத விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சு செய்யறது. நாங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட கைவண்ணம். எனக்கு ஆசை இருக்கு அமெரிக்கா போகணும்னு, பிளாக் விடோ போஸ் போய் பார்க்கணும். அவையோட செய்கிற விஷயம் ஃபுல்லாக ஐ கேன் டூ இட். பட் எங்களோட காப்பென்டர்ஸ் இருக்கணும். அந்த போஸ் ரைசர் எப்படி செய்கிறது, லிம்ஸ் எப்படி செய்கிறது, யாராவது பணக்காரர் இருந்தால் 7 மண்டா முதலீடு செய்யுங்கோ. நான் அதுக்குரிய சகல டெக்னிக்கல் அட்வைஸும் நான் தரேன், ஃப்ரீயாக தரேன். எனக்கு வேலையெல்லாம் நிப்பாடிட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து ஃப்ரீயாக தரேன். இளம் பொடிகளுக்கு வந்து நாங்கள் அது முக்கியமாக வந்து எங்கள்ட பெனமரத்தில் அந்த ரைசர் அடிக்கிறது வந்து சரியான ஃபேமஸ் அமெரிக்காவில். பெனமரத்துக்கு பேர் போன நாடு தானே நாங்கள் ஜாழ்ப்பாணம். அந்த ரைசர்னு சொல்கிறது கைப்பிடி, லிம்ஸ்னு சொல்கிறது மேலே கீழே இருக்கிற ஒரு போ உண்டு. அதை 7 மண்டால் ஹெல்ப் பண்ணுங்கோ. அல்லது சைனாவிலேருந்து வந்து நாங்கள் பார்ட்ஸாக அரோஸ் எடுத்து போட்டு அதை இம்போர்ட் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இந்த பேரில் ஒரு கம்பெனியும் வேண்டாம். நான் கரும்பு தோட்டம் பற்றி உழைக்க விரும்பல. தோல் பதனிற தொழிற்சாலையை வந்து யாழ்ப்பாணத்தில் கொண்டு வருவோம் 7 மண்டா உங்களால். அதால் வந்து இந்த தோலில் செய்த பேர்ஸ் அதுகளை செய்வோம். அப்படி எனக்கண்டு கிணவுகள் கணக்கு இருக்குது. இளம்படிகளுக்கு வந்து பாறுகள் அது அடிதல் ஒரு சமுதாய கட்டமைப்புகளை திருப்பவும் கட்டி அமைப்போம். அவங்கள பாசத்தோட இருப்போம் நாங்கள். அவங்கள நீங்கள் அடித்து வேலை செய்யவே இல்லை மாடி, அவங்கள நீங்கள் அடித்து வேலை செய்கிறன்றால் கஷ்டம். பார்த்துட்ருக்குறீங்க நினைக்கிறேன் ஐயா, பார்த்துட்ருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உங்களை பார்த்துட்ருக்குறேன். நாங்கள் கோர்ஸில் சந்திப்போம். ரைட், நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் எங்களோட இளம்படியில் ஒரு ஆள் வந்து போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில், நீங்கள் வைனோட நின்று கொண்டு இளம் சமுதாயத்தை கட்டி எழுப்பப்படுங்கன்னு. குமார் அண்ட் கிளாக்னு ஒரு புத்தகம் இருக்குது, 7 மண்டல் நெட்டில் அடிக்கணும். குமார் அண்ட் கிளாக், அதில் வந்து அட்கஹோல் எவ்வளவு குடிக்கலாம் வேண்டி இருக்குது. அது இவ சொல்லிங்கன்னா அப்போ நாங்கள் நீங்கள் அதை சொன்னால் அவங்க படியல் கூட போய் குடிப்பாங்கண்டு. நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் படியல் மொத்து மொத்தம்னு குடிக்கிறத விட இவ்வளவு தான் குடிக்கணும்னு ஒரு நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க. ஒரு காலத்தில் குடிக்கிறதே எங்கடப்பா சின்னல வந்து எனக்கு ஒழுங்காக தான் பழக்கிறேன். நாங்கள் 5 பேர் வீட்டில் நாங்கள் ஒருத்தருமே குடிகாரணும் இல்லை, ஒருத்தருமே ஸ்மோக் பண்ணுறேன் இல்லை. இதே அறிக்கை வர எத்தனை பேர் ஸ்மோக் பண்ணுறீங்க, எத்தனை பேர் குடிக்கிறீங்கன்னு தெரியும். நான் ஒரு டாக்டர், உங்களுக்கு அது வடிவாக தெரியும். எனக்கு எங்கட சமுதாயத்துக்கு எந்த விஷயமான விஷயத்தை சொல்லணும்ன்றதும் எனக்கு வடிவாக தெரியும். இதில் பார்த்து கொண்டு இருக்கிற கணக்கு டாக்டர்ஸ்னார் கூட, நீங்கள் எப்படி குடிக்கிற, நீங்கள் எப்படி ஸ்மோக் பண்ணுற, நீங்கள் இந்த சம்மந்தமாக எல்லாருமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் சமூகத்தை மாற்றுவோம். சமூகத்துக்குள்ளே போயிருந்த மாற்றிக்கல்ல, அவர்களோடு இருந்து அவர்களாகவே வாழ்ந்து தான் சமூகத்தை மாற்றலாம். நீங்கள் வெளியால் இருந்து அரைக்க விடுறதாலேயே குடி குடியை கெடுக்கு மண்டு போட்டுட்டு மிச்சம் ஃபுல் நன்மையாக தமிழ் மூவிஸ் பார்க்குறேன், இந்தியன் மூவிஸ் பார்க்குறேன். அப்புறம் அந்த பாட்டுகள் கேட்குறேன் நான் இப்படி கார் ஓடிக்கணும் போய்க்கல, கிலோமீட்டர் 400-500 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் ஓடிக்கல, இலங்கை சொற்கா யாழ்ப்பாணம் போயிட்டு திருப்பியாக வந்திருக்கேன். அப்படியான நேரங்களில் ஃபுல் ட்ரைவ் பண்ணிகளை பாட்டு கேட்குறேன் நான். மற்றபடி அது எங்களோட கலாச்சாரம், எங்களோட கலை கலாச்சாரம் பண்பாடு, நாங்கள் அது எல்லாத்தையும் நாங்கள் அதை வடிவாக பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஷார்ட் வீடியோ. நாங்கள் திருப்பியும் வருவோம். எங்களுடைய இளைஞர்களை யாருமே பேச வேண்டாம். இளம் சமுதாயம் கெட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லி நீங்கள் சொல்லி போட்டு நீங்கள் பாலிமரில் போயிருந்து கொண்டு இந்த பார் லைசன்ஸில் எடுத்து வச்சு கொண்டு எனக்கு நான் ஒரு பார்லிமெண்ட் எம்பியாக வந்தால்
எனக்கு பார்லிமெண்ட் சம்பளத்தை தவிர வேறு ஒரு சம்பள வருமானம் இருக்காது. எனது அரசியல் கட்சியை வந்து நான் அப்போது ஒரு பொது கட்சியாக மாற்றிடுவேன். அப்போது எனக்கு தரப்படுகின்ற ஃபண்டுகள் எல்லாமே ஆன்லைனில் இருக்கும். சில நேரங்கள் அதில் இஷ்யூக்கள் இருக்கும். அந்த வேறு வேறு பொலிட்டீஷியன்ஸ் வந்து நாங்கள் எவ்வளோ காசு வச்சிருக்கிறோம்னு சொல்லி பார்க்க வழிகிடுவோம். இப்போ அதில் யார் யாரங்களுக்கு காசு தெரியணும்னு பிரச்சனை இருக்கும், காசு கொடுத்தாக்களுக்கு பிரச்சனை வரும். அதால் நான் அது சம்மந்தமாக வழியில் விட்டு பேர்களோ இதுவளோ வழியால் விட மாட்டேன். கன்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கணும் திரு. அப்போ நீங்கள் அவ்வளோ வெளிப்படையானவர்கள் சொன்னால் சரத்துடன் ட்ரௌசரை கலட்டி விட்டு போங்கள் பார்க்கலாம் சொல்லி அடிக்கக்கூடிய ஃபேஸ்புக் போராளிகள் இருக்கிறார்கள். அதால் இப்போ எனக்கு எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்கணும்ன்ற பொது அறிவு எனக்கு சாதாரணமாக இருக்குது. பட் நான் அதையும் தாண்டியும் வெளிப்படையாக இருக்கணும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக நீங்கள் எல்லாமே கேட்கலாம். ஆனால் ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்தால் அது கட்சியினுடைய அடுத்த நகர்வு என்ன, அதுகளில் வந்து பொதுவடையில் எனக்கு சொல்ல இயலாது. நான் இப்போ கூட கட்சியில் ஆரம்பிக்கிறதா இல்லது ஜனாதிபதி தேர்தலில் எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறது, தமிழ் சமுதாயத்தை நாங்கள் 2005 விட்ட, அதாவது மஹிந்தவை வர விட்ட மாதிரி இப்போ இந்த முறை வேறு யாரையாவது வர விட்டால் பிரச்சனை ஆகி போயிடுமா என்ற சம்மந்தமான பிரச்சனையில் கூட நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பார்ப்போம். ரைட், நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் வந்துதான். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் மீண்டும் மறுபடியும் லைவுக்கு வருவேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி, இப்போ நான் லீவில் நிற்கிறேன். 6 கேஷுவல் லீவில் நிற்கிறேன். எனக்கு அந்த என்ன சொல்கிறது, சில சில சட்ட நடவடிக்கைகள் வந்து இங்கே சில பேருக்கு எதிராக எடுக்க வேண்டியிருக்க, அப்போ அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க வேண்டியதாக கொடுத்து கொண்டிருக்கேன். அதை அவைக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் மீண்டும் இணைவோம். இந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கோ ஏழுமென்றால், ஏனென்றால் அது எல்லாம் படிகளுக்கு இது போய் சேரணும், சின்ன படிகளுக்கு போய் சேரணும். அவங்களுக்கு என்ன அண்ணாண்டு தான் கூப்பிடுவோம், நான் அவங்களோட தம்பின்னு கூப்பிடுவேன். அவங்களுக்கு ஒரு தொழில் கட்டமைப்புள்ள ஏற்படுத்தி கொடுப்பேன். நான் ஒரு அரசியல்வாதியாக 2009 பிறகு வந்திருந்தால் கிளிநொச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50 தொழிற்சாலை இருந்திருக்கும். அரசியல் வரைக்குவாதியாக இருக்க மண்டேக சிறக்கு இருக்கணும். மண்டேக சிறக்கு இல்லாமல் அரசியல்வாதியாக வரது வந்து பிரயோசனம் இல்லை. கிணவர் எனக்கு கோல் பண்ணி கற்றுக்கும். இப்போ அந்த 15% வந்து இது எடுத்துருக்கணும் என்ன சாமன் வாக்கு எடுத்துருக்கணும் அர்ஜுனாக்கா யாருக்கான சப்போர்ட் உண்டு. அப்போ அதில் வந்து ஒரு 15% போட்டிருக்கிறது. இப்போவும் அந்த அங்கே இப்போ இருக்க அந்த கிழட்டு அரசியல்வாதிகளோட தொங்கி கொண்டிருக்கிறார்கள் தான். அதான் நியாயமற்ற பார் வச்சிருக்கிற நெலும்பி நடக்கவே தெரியாமல் இருக்கிறதாக. இப்போ கூட சம்பந்தன் ஐயாவுக்கு பதிலாக இன்னொரு ஐயாவை கொண்டு வந்து போட்டிருக்கீங்கன்னா மற்ற பேரும் தெரியாது. அவர் சொல்கிற சரியில்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அது சம்மந்தமாக நாங்கள் கதைப்போம். அடுத்த தேர்தலை நாங்கள் சந்திச்சு கொள்வோம். தேர்தல் அரசியல் தான் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அரசியல் புத்தகத்தை, நான் சாண்டில்யனுடைய புத்தகத்தை வந்து இரவு உரிரோடு இரவாக, கடல் புறா, பொன்னியின் செல்வனுடைய 3 பாகத்தையும் இரவோடு இரவாக இருந்து சாப்பிடாமலே வாசித்த எனக்கு, அது லெனினாக இருக்கட்டும் அல்லது சேகுவராக இருக்கட்டும், அவருடைய புரட்சியாளர்களுடைய புத்தகத்தை 3 மொழியிலையும் படித்து தீர்றதுக்கு எனக்கு ஒரு வருஷம் செய்கிறான் நினைக்கிறேன். நீட்டான அரசியல் உண்டு, நாங்கள் செய்வோம். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே எனக்கு வெளிநாட்டில் இருந்து இருக்க எடுத்துக்கொண்டிருக்கிற உங்களோட கோள்கள், உங்களோட நீங்கள் என்னோட கதைக்கு என்ன பண்ணால் கோளை ஆன்சர் பண்ணால் அப்புறம் உணர்ச்சி பெற வசப்படுற விஷயங்கள் அதை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது. தச்சு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்துருமோண்டு. அண்ணா, அக்கா, தம்பி, அம்மா, என்னுடைய தந்தை தாய்க்கு சமமான அனைவர்கிட்டையும் நான் கேட்குறது, ஒவ்வொரு ஆளுடையும் நான் அதில் கதைக்கணும். தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜை மட்டும் போட்டு விடுங்கோ, அவசரமெண்டா கோல் விடுங்கோ, ஆன்சர் பண்ணுறேன். இல்லாட்டி மெசேஜையும் நான் எங்கேருந்து கதைக்கிறேன்னு போட்டு விடுங்கோ, நான் உங்களோட ஆறுதலாக கதைக்கிறேன். எனக்கு தொழிலே நீங்கள் பொதுமக்களோட கதைக்கிறது தான். நாங்கள் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். ஜாழ்ப்பாணத்தில் அப்படி நீங்கள் வந்து நிற்கிறீங்க, என்ன மீட் பண்ண போகிறேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் பார்த்துட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை உண்மையாகவே உயிரோடு வச்சிருக்கிற என்னுடைய தமிழ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு நான் நாளைக்கு இல்லாமல் போனால் கூட இப்போ இந்த நிமிடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் தார அன்பு, எல்லாரும் கேட்பீங்களா இவ்வளோ இப்படி துணிச்சு நான் நிற்கிறேன்னு சொல்லி, அந்த நீங்கள் தார அன்பு வந்து அது ஒரு ஒரு அலை மாதிரி, அதை விளங்கி கொள்ளையில. அது மிலிட்டரி யூனிஃபார்மான கேட்டுருக்கீங்களா இல்லையா? அப்போ சாதாரணமான ஒரு டிஷர்ட் தானடாப்பா, சாதாரணமான ஒரு டிஷர்ட் ஒன்று தான் போட்டிருக்கேன். வீட்டை கிடந்தது அது எடுத்துட்டு அப்படி போட்டுன்னு வந்தேன். நீங்கள் தார அந்த அன்பு கோல் பண்ணி கதை கேட்க, ஐயோ நான் அர்ச்சனாவோட கதைச்சிட்டேன், அடே தம்பி பொர்ரா பொர்ரா அண்டு கதைக்கிற அந்த சந்தோஷமான வசனம் செத்தா பிறகும் என்ற ஞாபகத்தில் நிற்குமண்ணே உண்டு, அண்ணாவோ அக்காவோ. ரெண்டாவது விஷயம், நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் உழைக்கிற காசு, நீங்கள் எப்படி காசு ரெண்டு அண்ணன் வேறு மறுநாள் இருக்கணும், 3 ஷிஃப்ட் செய்கிறது, 4 ஷிஃப்ட் செய்கிறது, எப்படி உழைக்கிறன்ற எல்லாமே எனக்கு தெரியும். 1% பிள்ளையாக நான் பாவிக்க மாட்டேன்.
1%. நான் கூட உடுப்பு வேண்டேன்னா கூட என் சொந்த சம்பளத்தில் தான் வேண்டுவேன். அப்படி இல்லாட்டி எனக்கு யாராவது வேலை தெரியுங்கண்ணா, இப்போ இந்த வேலையை நான் விட்டுட்டு போயிட்டு நிற்க போகிறேன்டா, யாராவது வெளிநாட்டுக்காரர் இருந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்களோ அதில் ஏதாவது டிரெக்டர் போஸ்ட்டோ இல்லாட்டி ஏதோ ஏதோ வேலை தந்து எனக்கு அங்கே இங்கே போகிறதுக்கு பெட்ரோல் காசும் சாப்பிட்றது காசும் தந்துருப்பீங்க தருவீங்கண்டா, நான் தாராளமாக வந்து அங்கே வேலை செய்வேன். எங்கே போனாலும் எனக்கு லீடர்ஷிப் தெரியும். நான் எங்கிட்ட உங்களுடைய கம்பெனியை நான் டபுள் ட்ரிபிள் இன்கம் வரக்கூடிய மாதிரி, நான் அக்கௌண்டிங் படிச்சிருக்கேன், மீடியா மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ் தெரியும், ஹெல்த் எக்கனாமிக்ஸ் தெரியும், தெரியாத படிக்கிறது அனுபவத்தில் உங்கள் போராட்டத்துக்கு முடிவு என்ன, சாவச்சேரி சம்பந்தமான போட்ட முடிவு என்ன, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை, உங்கள் வேலையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, நீங்கள் யதார்த்தத்தை வெளிப்படுத்த ஏதோ ஆராய்ச்சி ஏதோ கேட்டுக்கிறீங்க, என்னடா உங்களுக்கு இவ்வளோ போஸ்ட் போட்டும் பிற நீங்கள் இதில் வந்து கேட்கறது நான் புரியவில்லை. பொரின் காசுக்கு டேக்ஸ் கட்டுவீங்களா? ரைட், நல்ல விஷயம். நாங்கள் இன்னன் ரெவென்யூவில் கழிச்சிட்டு சொல்கிறேன். ஜனாதிபதி தீர்மானிக்கும் வேட்பாளராக நன்றி அப்போ நன்றி. தப்பாக சொல்பவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. இல்லை 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 இல்லை, சில சில கரப்பு தான் வந்து முக்கியமான அங்கே நல்ல உடுப்பண்டு கல்யாண கல்யாண கூறிய கூட எரிச்சு விட்டுருந்து சில கரப்பு தான், அதில் அடிக்கத்தான் வேணும், அது ஒன்றும் அடிக்கதான். ஏறக்குறைய 75 வருடமாக வலி சுமந்து அரசியல் தெளிவும் வலியின் வலிக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன். தமிழ் மக்களை தலைமை தாங்க நீங்கள் முற்படும், நீங்கள் என்ன அரசியல் முன்வைத்து தலைமை தாங்க முற்பட போவீர்கள்? அப்போது நான் ஒரு தனி அரசியல் செய்வேன், மக்களுக்கு உண்மையானவனாக இருப்பேன். இந்த வாயிலிருந்து மக்கள் சார்ந்த விடயமோ என்னுடைய தனிப்பட்ட விதயமோ பொய்யண்ட சாமான் வராது. சில பேர் கேட்பீங்க, நீங்கள் முதல்ல அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ திரும்பி வந்துட்டீங்க, தினம் போகமாட்டேன்னு சொல்லிட்டு தினம் போயிருங்கன்னு சொல்லி ஐ லைக் இட், நீங்கள் கேட்குற எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போது இப்படித்தானே, ஒரு நார்மல் டாக்டராக இருந்த ஒருத்தனை கொண்டு ரோட்டில் விட்டாங்க, தேரை கொண்டு ரோட்டில் எழுத்து விட்டாங்க, இப்போ இந்த தேரை யாழ்ப்பாணம் ஃபுல்லாக அழுத்து கொண்டு விட்டாங்க, இப்போ இலங்கை ஃபுல்லாக எழுத்து விட்டாங்க, இனி அடுத்த இன்டர்நேஷனல் எழுத்து விடுறாங்க. இதுக்கு மாறி மாறிக்கொண்டே போய் கொண்டு இருக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன், இந்த வேலையில்லா பண்ணாங்க, சுடுவாம் பண்ணாங்க, இப்போ போகிறது வர கூட நான் பயமுண்டு கூட, இப்போ நான் கவலைப்படையில, ஆனால் அண்ணா மேரம் அக்கா மேரம் தம்பி உனக்கு நான் பர்சனலாக செக்யூரிட்டி செட் பண்ணுறேன்னு, இந்த எந்த செக்யூரிட்டி பின்னால் 28 பேர் இருக்கணும், முன்னால் 52 பேர் இருக்கணும், 3 கோடி இருக்குது, முன்னால் கோனடிச்சு கொண்டு போலீஸ்கார் போயினும் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் என் செக்யூரிட்டி, சுடுறேன்டா எங்கே வச்சு சொல்லலாம். தயவு செய்து சுடுறேன்டா மண்டையில் சுடுங்கோ, புண்ணியம் கிடைக்கும், கையால் சுடாதீங்கடாப்பா நோவும். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா கட்சி பேர் எப்படி வைக்க போறீங்க? நான் பொதுமக்களிடையே கேட்பேன், கட்சிக்கு என்ன பேர் வைக்கிறேன். அதில் பொதுமக்கள் சாரதுன்ற நல்ல பேர் தான் கட்சிக்கு வைப்பேன். நான் ஒரு கட்சி அரசியல் நான் ஒருத்தருடையும் போய் சேர்ந்து சொல்ல மாட்டேன். பட் இனிவார வரலாறு வந்து எல்லாரையும் அணைச்சு கொண்டு போகிறதா இருக்கும். நான் அந்த கிழவன் அது என்று சொல்கிறேன், தச்சம் யாராவது ஒரு கிழவனுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அவரையும் அணைச்சு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஜோசிச்சு செய்யுங்க, தமிழ் பொதுமக்கள் ஜோசி செய்வோம். அனுரவுக்காக உங்கள் ஆதரவு, அனுரவோட நான் கதைக்கலை, கதைக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது, கதைச்சு பார்ப்போம். எங்கள் தமிழருக்கு என்ன தெரியணும்ண்டு. பிரதீபன் குமார ஊர்நாதன் இவ்வளோ காலம் எழுதி கொண்டே இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் எழுதுறையிலையோ இல்லாட்டி மறந்துட்டீங்களோ தெரியல, ஏதாவது என்ன பற்றியும் எழுதுங்கன்னா நேரம் வந்து உங்களோட ஒரு வீடியோ வந்து உங்களை ஃபேமஸ் ஆகிறதுக்கும் எனக்கு ரெடி. நீங்கள் உங்கள் தந்தை விதத்தை விதை அந்த விதை ஆக்கும். நான் நல்ல விஷயங்களை வழக்கு வாசிக்கவில்லை. ஒரு கருத்து கணிப்பு ஏற்படுத்தல, அது நான் எடுக்கல, யாரோ ஒரு அண்ணவரால் எடுத்ததுன்ற நான் எடுக்கல, எனக்கு எடுக்கிறவன் என்ன தெரியாது அப்படின்ற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லேருந்து நான் யூடியூப்பில் தேடி போட்டு எடுக்கிறேன், தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவேன். தமிழர் தாய கட்சி என்று வைங்க, ஓகே. நீங்கள் என்ன விஷயம் வேண்டாலும் நான் ஃபேஸ்புக்கில் அடுத்து போஸ்ட் ஒன்று போடுறேன், இந்த கட்சிக்கு என்ன பேர் வைக்கணும் உங்களோட விரும்பின பேரை போட்டுக்கொள்ளுங்க. தந்தை அறிந்தவனாலும் நாங்கள் உங்கள் தந்தையை அறிந்தவன், அவருடைய செயல்பாடுகளாக இருந்தவன், ஆனால் நீங்கள் சில இடங்கள் முன்னுக்கு முரணாக அடுத்து, ஓகே நான் அதை விஷயத்தை சொல்கிறேன். ஆரைட், ஒரு டிக்டாக் வீடியோ ஒன்று போய்கொண்டிருக்கு, என்னென்றால் அப்பா வந்து சிங்களத்தில் வந்து இயக்கம் இல்லைன்னு சொன்னதாகவும் தமிழில் இயக்கம் என்று சொன்னதாகவும் ஒரு நான் சொல்லிக்கொண்டே மாற்றி கொண்டு சொல்கிறேன். அதான் சொன்னேன், இப்போ எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறேன். 1990 89 நான் நினைக்கிறேன் அந்த நேரம் வந்து இடம் வேண்டு, நாங்கள் பெரிய விழாவில் இருந்து இடம் வேண்டு, இந்த டிக்டோக்கை சார் இதை இதை மட்டும் கட் பண்ணி போட்டு அடிச்சு போடுங்கடா டிக்டோக்கை வடிவா. திருப்ப சொல்கிறேன், 1989 அப்போ எனக்கு 3 வயசு இருக்கும். இந்திய நாமி அந்த நேரம் அப்பா வந்து இப்போ இந்த ஃபுல்லாக டிபிஆர் லெஃப் அவைவே எல்லாம் சுடுறதுக்கு ஓடிட்டார் அப்பா வீட்டை இருக்காமல். 85 வந்தவர் எங்கே இருந்தால் ஜெர்மனியில் இருந்து, அவர் நச்சிருந்தால் நாங்கள் கூட்டோட போய் இப்போ நான் ஜெர்மனில் யாரோ கல்யாணம் கட்டி ஜெர்மன் பிள்ளையை பெற்று கொண்டு வந்திருப்பேன். 86, 87, 88 எல்லாம் அப்பா ஒழிச்சிட்டார், அதாவது வந்து அப்பா வந்து எங்களுடைய தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்திய நாமி சுட வழிக்கிட்டதால அப்பா ஒழிச்சிட்டார், எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இந்திய நாமி வருவாங்க, அந்த நிலவு நேரம் நான் டொய்லெட் இருக்கிறது வீட்டுக்கு வெளியில், என்னடா எனக்கு அந்த சின்ன சின்னல இருக்க தெரியா, அப்போ நான் போய் இருக்கேன் அவங்க இருப்பாங்க அந்த பயம் எனக்கு. அப்போ அம்மா அந்த உழவார பிடி என்று சொல்லுவானுங்க, அப்போ அதை எடுத்து நான் அவங்களை இப்படி தான் வந்து விரட்டுவாங்க, எங்கள் அப்பா எங்கள் அப்பா சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு 3 வயசு எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி அவங்கள் வரைக்கும் நான் அந்த உழவார பிடி எடுத்துக்கொண்டே அவங்களுக்கு சொல்கிறதா அம்மா சொல்லுவா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு அப்படித்தான் நான் பழந்து, நான் அப்பாக்கள் தேடிக்க தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அதுக்கப்புறம் 90 இடம் வந்து சங்கானையில் இருந்து நாங்கள்
அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்பா ஒரு நாள் ஒரு நீல கலர் உடுப்பும் கொண்டு வந்து மற்றது அந்த போத்தி லொண்டு ஒரு ஒரேஞ்ச் கலர்ல மூடி மூடிய வந்து வெட்டி கத்திரிக்கோலா கத்தியால வெட்டி அதுல அந்த எங்களுடைய அவர்களுடைய அந்த இலச்சினையை வந்து அப்படியே ஒட்டி அதுல ஓட்ட போட்டு இந்தியாவில் வரக்கூடிய மாதிரி அந்த சேர்ட்ல சைக்கிள் அடிக்கிற பச்சை வந்து செய்து கொண்டிருந்தவர். அப்ப நான் போய் பார்த்து கொண்டு வந்தேன். அப்ப அதுல அதுக்கப்புறம் அப்பா 90ஆம் ஆண்டு சேர்ந்துட்டார். அதுக்கு பிறகு 93 சாவச்சேரிக்கு வந்து அப்படியே இடமேந்து கிள்ளிநொச்சிக்கு போய் 97ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் 170 மார்க்ஸ் எடுக்க 98 கட் அவுட் எடுத்து நானும் அம்மாவும் மூத்தண்ணாவும் நாம் வந்து இதால் வந்து நாங்கள் சொன்னால் ட்ரிங்கோ போய் ட்ரிங்கோவால் வந்து நான் ஸ்காலர்ஷிப் என்ன பண்ணிட்டேன் நாளா என்ன ஓலவர் மூத்தண்ணா கேம்பஸ் அப்போ 3 பேரையும் அனுப்பினவர் அப்பா அம்மாவோட போய் அங்கே போய் அவங்கள படிப்பு இங்கே இருந்தால் படிப்பு நாசமாக போயிருமெண்டு அப்போ செய்த தியாகங்களை ஜோசி பாருங்கோ வந்து நான் அதுக்கப்புறம் 2002ஆம் ஆண்டு அப்பா தான் திருப்பி தான் நான் ஜோசிக்கவே இல்லை எங்கள் அப்பாவை திருப்பி சந்திப்பேன்ட்டு காய்ச்சாக்கா கண்ணீர் வர நான் பெரிய கைக்க விரும்பல போய் அப்பா போய் அந்த அந்த கருத்த கையும் அந்த ஒரு பிஎன் அடித்த மோதிரம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது நான் அதில் தமிழ் எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் 2002 போய் அப்பாவை சந்திச்சினாங்க. 2006 அப்பா அடிக்கடி வரவர் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாங்குளத்தில் இருந்து மோட்டர் சைக்கிள் ஒரு என்ன என்ன பார்க்கணுமெண்டு தான் வரவர். நான் மெடிசினுக்கு போகணும் மட்டும் சரியான குறியாக இருந்தவர். அப்போ வந்த ஒவ்வொரு முறையும் கேட்குறது படிக்கிறியா அவ்வளோதான், வேற ஒன்றுமே கேட்குறேன். உனக்கு என்ன வேணும் படிக்கிறியா, வீட்டில் சரியான கஷ்டம் இருந்தது. அப்போ நான் இந்த ரூம் பெயிண்ட் அடி கவர்மெண்ட்லாம் கேட்டான். அப்போ முன்னுக்கு ஒரு கடையில் ஒரு வேல்முருகன் கடைன்னு சொல்லி எங்களோட பெரியம்மாட விளையாட்டுருந்தாங்க. அப்போ அவர் 2 வாடி பெயிண்ட் உண்டு ஃப்ரீயாக தந்தவையோ அம்மா கடன் வேணாவோ ஞாபகம் இல்லை, இந்த ரூமை மட்டும் பெயிண்ட் அடிச்சு படிவா. அப்போ எங்களோட சகோதரங்களை உதவி செய்யல ஒருத்தர் மன சொந்தக்காரர் உதவி செய்யலை, இப்போ இல்லை சொந்தக்காரர் ஓடி வந்திருக்கணும் சந்தோஷம் நல்ல விஷயம். நான் திருப்பி சொந்தக்காரரை நினைச்சு கொள்வோம் அந்த ஊட வானொலியில் அழைச்சி கொள்ற மாதிரி. அப்பா ஒரு 1 லட்சம் ரூபா கடன் கேட்டு வந்து அப்பாவோட அண்ணா கண்ணர்ன பெரியப்பா வந்து 1 லட்சம் ரூபா கடன் கொடுத்துருந்தவர். நான் மெடிசின் படிக்க அதை விட முக்கியமாக சொல்லணும் கண்டி மாமி என்று சொல்லி அப்பாட அம்மா தான் அப்பாட அக்கா தான் என்னை மெடிசின் படிப்பிச்சு விட்டவா. சுரேஷ் அண்ணா ரமேஷ் அண்ணா 2 பிள்ளைகள் லண்டனில் இருக்கணும். பட் அவையில் எனக்கு சார்பாக காசு சேர்க்கிறதோ ஒன்றுமே செய்ய மாட்டேன், அவரோட கதைக்கு வந்தவையில் இந்த சொந்தக்காரரை சொல்கிறேன் எனக்கு உதவி செய்யல மறக்க மாட்டேன். ரைட், அந்த அப்பாட விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு பிறகு அப்பா வந்து ஒரு நாளுமே வரி உடுப்பு போட்டதில்லை. இந்த உடுப்பு தெரிகிறதா, வரி உடுப்பு அப்பா ஒரு நாளுமே போட்டதில்லை. அது நீங்கள் வரி உடுப்போட ஒரு ஃபோட்டோ இருந்தால் நீங்கள் அந்த முக்கியமாக இப்போ நாங்கள் இயக்கத்தின் ஆக்கள்னு சொல்கிற ஆக்கள்லாம் இருக்கிறீங்க தான் யாராவது அப்படி சொல்லி இயக்க தலைவர் வந்தால் தான் அந்த காசை திருப்பி தருவோம்ண்டு எல்லாமே ஏதோ கணக்கு கழிப்பண்ண வச்சு கொடுங்க அந்த காசு உங்கள்கிட்ட பரம்பரையை அழிக்கும், என்ன டைம் தரத்தவையில் நீங்கள் வச்சு ஹெலிகாப்டரில் கல்யாணம் விட்டு நடத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷம் எல்லாம் இருக்கட்டும். வெளிநாட்டில் இருக்கிற சில அறிவியல் சில அரசியல் எழுதிக்கொண்டிருக்கிறேன் நான் பார்க்குறேன். ரைட், அதுக்கு பிறகு அப்பா வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அது பிறகு 2002 2006 அப்பாவுக்கு எஸ்ஐலேருந்து ஐபியிலேருந்து சிஐபி 3 SSS ஆக்கி அப்போ ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் எஸ்ஐயா இருக்கேக்கு அப்பாவுக்கு 2500 சம்பளம், அது பிறகு ஐபியா இருக்கேக்கு இல்லை 5000 சம்பளம், சிஐபியா இருக்கேக்கு அப்போ அப்பா சொல்லுவார் இந்த மாதிரி 6500 சம்பளம் கூடிக்கணும்ண்ட. அப்போ அது வந்து பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போ 6500 அப்பா சம்பளத்துக்கு வந்து அம்மா கொடுக்க முடியும். அதில் வந்து சிவாண்ண ஹடின்ற ஒரு கடை ஒன்று இருந்தது எங்கள் வீட்டுக்கு அங்கால, மற்றது இன்னொரு கடை ஒன்று இருந்தது பெருமாள் ரோட்டில் இன்னொரு வெள்ளையக்கா கடைன்னு சொல்லி இந்த 2 கடையிலையும் நாங்கள் கடன் வண்டி சாப்பிட்டு தான் எங்களை குடும்பமே போனது. அம்மா அம்மாண்ட நகையில் இல்லாமித்து அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் இவர் சொல்கிறேன் நான் அந்த சிங்கள வீடியோவில் வடிவாக சொல்லியிருக்கேன். வாகை தாத்தா ஒட்டிது உங்களோட அப்பா இயக்கமாண்டு கேட்டதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லை எங்களுடைய அப்பா வந்து அவர்களுடைய காவல்துறையில் என்ன வேலை செய்தார்கள் என்று சொன்னதுக்கு நான் வடிவாக சொல்லியிருக்கிறேன். அப்பா வந்து காவல்துறையினுடைய அதாவது வந்து நாங்கள் மறைந்த எங்களுடைய காவல்துறையினுடைய அது அவர் எங்கே வேலை என்று சொல்கிறது இல்லை. நான் ஒரு டெரரிசம் ஆக்டுக்கில் எனக்கு வேறு பண்ண எனக்கு தெரியலை வந்த எனக்கு அவர் செய்தது எனக்கு ஞாபகம் இருக்குது நான் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். அதனுடைய புத்தகங்கள் முக்கியமாக வந்து அந்த நேரத்தில் அந்த ஃபீல் பை குரூப் பண்ண ஒன்று கிரியேட் பண்ணேன். அப்போ எனக்கு அப்பா வந்து சொல்கிறார் அடிக்கடி எனக்கு அப்பாவுக்கு இங்கிலீஷ் சிங்களம் எல்லாம் தெரிஞ்சபடியாக வேறு இவ்வளோ புத்தகங்கள் நான் திருப்பி மாற்றி எழுதி கொண்டிருக்கிறேன் இவ்வளோ டிராஃபிக் படிப்பிக்கிறேன் அப்போ படிக்க வேணும்னு சொன்னது கண்டிப்பாக அந்த விஷயத்தை நாங்கள் சொன்னாலும் இல்லை அப்பா அப்பா ஜிடி செட்டுக்கு ஒர்க் பண்ணினவர் மற்றது ஐசிஆர்சிக்கு ஒர்க் பண்ணவர் டிரான்ஸ்லேட் பண்ணினவர் அந்த விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறேன். அதோ அந்த நேரம் இருக்க கடைசியாக 2008 23 ஆகஸ்ட் 23 அப்பா எனக்கு கால் பண்ணி கதைச்சவர் அந்த கதைக்கிற நேரம் வந்து ஒரு 51 செகண்ட் கோல் அப்போது கோல் வந்தால் 021 2221 வந்தால் படம் அனௌன்ஸ் பண்ணிடணும். அப்போ நான் பேரதி இருக்கிறேன் ஹலோ அப்பான்னு சொல்ல ஓ அப்போ அப்பா அதைக்கிறேன் சொல்ல ஓம் அப்பா சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ நச்சா கூட கண்ணெல்லாம் எரியுதுரா அப்போ நான் மெடிசின் கிடச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன்னா நீ என்ன செய்ய போகிறாய் டென்டல் இருக்க போறியா இல்லை மெடிசனுக்கு போறியாண்டு
அப்ப நான் சொன்ன அப்ப உங்களுக்கு என்ன விருப்பம், இது 53 சக்கரம் தான் காய்ச்சி கொண்டோம், உங்களுக்கு என்ன விருப்பம் சொல்ல, அப்போ எங்கட பரம்பரையில ஒருத்தரும் வந்து MBBS டாக்டர்ஸ் இல்ல, டென்டல் டாக்டர் ஒரு ஆள் அக்கா ஒரு ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன், அவர் ஒரு சொந்தக்கார அக்கா ஒரு ஆள், MBBS டாக்டரும் இல்ல பரம்பரையில, நீ போனீங்கன்னா சந்தோஷப்படுவேன், பட் காசை பற்றி யோசிக்காத காணிகள் இருக்கு தானே, போனா அண்ணா அண்ணன் வீட்டு தருவாருன்னு சொல்லி, சரி இப்ப நான் இப்ப கிளாஸ் டியூஷன் படிப்பிச்சு தான் உழைச்சுருக்கேன், நான் போறேன்னப்பான்னு சொல்ல, சரி நான் பிள்ளைய பாப்பனும் தெரியாது, ஆனால் உண்டு ஞாபகம் வச்சுக்கொள்ள, நான் அப்படி சாருன்றாலும் சந்தோஷமா தான் சாவேன். சொல்லி போட்டு அப்பா போனார். நான் இப்போ சொல்றேன் என்னென்றால், அவன் அப்பா பற்றி கொச்சி அழுது இவங்க போட்டு கொண்டிருக்கிறார்கள், சரியான கவலையா இருக்கு. அப்பா வந்து இயக்கம் இல்லை என்று நான் சொன்னா வந்து நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்கள், மற்றது வந்து இதன் சொல்லி அப்பா இயக்க யூனிஃபார்ம் போட்டது எனக்கு ஞாபகம் இல்லை, அப்படி அவர் போட்டதும் இல்லை, போட்டது ஞாபகம் இல்லை, அப்படி இருந்தால் அந்த படத்தை தரவும் உங்களுக்கு காசோட சேர்த்து நான் காசு வந்து அதை வேண்டுறேன், என்னுடைய சம்பள காசு வந்து வேண்டுறேன், அப்படி செய்ததும் இல்லை. மற்றது சிங்கள மக்களுக்கு வந்து நான் இந்த விஷயத்தை பிள்ளையா சொல்லவும் விரும்புகிறேன், எனக்கு எப்பயோ நான் எங்கட பேட்ச்மேட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிப்போம், சிங்களமும் கீழதியும் பயஜினமா டாக்டர் ருவாந்தல பார்த்தா அது அகலபலாண்டு பயஜினமே கீழத்தினும் ஐயா மக அப்பயே தாத்தா அறைய விடக்கறா, இது கரண்டது என்ன, நீங்க ஐ கால கண்டு பண்றதுனே கண்டு பண்றதுனாக்கி என்ன சாப்பிடக்கூட காசு இல்லைன்றது உண்மை உண்மைதானே. அப்போ நாங்கள் இடம் மேந்து போயிருந்தாங்களா, அப்போ அந்த விஷயத்த அப்படியே கண்டு பண்றதுனே தாத்தா ரக்ஷா வந்து எல்லாருமே அப்படி அப்பா வந்து என்ன சொல்றது, நாங்கள் சாப்பாடு அப்படின்னா இப்ப காசு தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு நாங்கள் வந்து எங்க இருந்தாங்கன்னு சொன்னால் ஆரிய உள்ளத்துல ஒரு வீடு ஒன்றில் இருந்தாங்கள, அப்போ அந்த நேரம் வந்து அம்மா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோடனே வீட்டு 5 பேருக்கும் சாப்பாடு இல்லை, அப்போ நாங்கள் போய் அப்பாண்ட நடுவ பணியத்தில் வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் மிச்சம் இருந்த சாப்பாடில் போட்டு சாப்பிட்ட வரலாறுகளும் இருக்குது. சரிதானே, அது நான் ஏன் இதில் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நாளைக்கு நான் ஒரு பெரிய இடத்துக்கு வந்த அப்புறம் பழசெல்லாம் மறந்து நான் காரில் தான் பிறந்த நான் பொஷ்ஷானதான் அப்படி இப்படி என்று சொல்ல விரும்பல, பட் ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட 120 பஸ்ஸும் இருந்தது, NOB பஸ் கம்பெனி என்று நீங்கள் போய் கேட்கலாம், நாகலிங்கத்தின்ட பெரம்பரை யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் போய் பார்க்கலாம், இது மிச்சம் உங்களுக்கு தேவை என்ன சொன்னால் நீங்கள் தேடிக்கொள்ளலாம், நாங்கள் நல்லா தான் இருந்த நாங்கள், அது எங்களுடைய காலப்போக்கில் வந்து அது இப்போ எங்களோட அம்மாவோட மாமாக்கும் மற்றது என்னோடய சொந்தக்காரருக்கும் அவன் பேரில் சொல்ல விரும்புகிறேன், நான் நடந்த பிரச்சனையில் உறுதியை மாற்றி எழுதி எங்களுக்கு சொன்ன எங்களுக்கு இருக்கு வர வேண்டிய உறுதியை வந்து எல்லாத்தையும் சூறையாடி அப்படியெல்லாம் செய்து தான் நாங்கள் அப்படி நாசமாக போனாங்க. நாங்கள் இடமேந்து போய் அப்பா ஒருத்தருடைய கை நீட்டின வரலாறு இல்லை வாழ்க்கையில், என்ன கஷ்டம் பண்ணாலும் கேட்டையில் ஆக தன்னுடைய சொந்த அண்ணட்ட மட்டும்தான் 1 லட்சம் ரூபா காசு பண்ணவர், அதோட மாமி அப்பா கேட்காம தான் தந்தவா, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், உண்மையை சொல்கிறதில் ஒரு பிழையும் இல்லை, பட் என்னோட 36 பிறப்பு இருக்குது, நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ரைட் நான் அதை பப்ளிக்காகவே சொல்கிறேன், எனக்கு பெரிய விழாவில் வந்து ஒரு 36 பிறப்பு காணி இருக்குது, அந்த காணியை யாராவது பணக்காரர் வெளிநாட்டில் இருந்தோண்டு அதை வேண்டிட்டு எனக்கு நீங்கள் பண உதவி செய்வீர்களாக இருந்தால் என்னுடைய கட்சியை ஆரம்பிப்பதுக்கு நாங்கள் யாரையுமே கை நீட்ட வேண்டிய தேவை இருக்காது, யார்டையும் வேண்ட வேண்டிய தேவை இருக்காது, எனக்கு இருக்கிறதுக்கு இன்னொரு வீடு இருக்குது, வீட்டு காணி இருக்குது, 10 பிறப்புக்கு வீட்டு காணி இருக்குது, இன்னும் எங்களுடைய காணி 6 பிறப்பும் மாமாவின் அதாவது சத்தியமூர்த்தி என்று மாமா எனக்கு பவரப்பட்டோன்னு அந்த நாலு பிறப்பு காணி, அதில் 2.5 பிறப்பு மிச்சம் 2.5 பிறப்பு பிரச்சனைகள் அதில் கலைக்க விரும்பலை, அந்த 10 பிறப்பு காணிகளும் இருக்குது, அந்த காணியில் வந்து நான் ஒரு சின்ன முந்தி எந்த வீடு எப்படி இருந்ததோ அதே அளவு அதே வீட்டை திருப்பி கட்டி வடிவா அதுக்குள்ள டைல் பாதிச்சு வடிவா கட்டி அதில் தான் நான் சாகம் வரைக்கும் இருப்பேன், பெரிய கோடான கோடி மாடியெல்லாம் கட்ட மாட்டேன், எந்த பேரில் வீடுகள் சொத்துக்கள் அல்லது மாளிகைகள் வேண்டிச்சு தான் நீங்கள் என்ன கல்லால் அடித்து சாகலாம். சரிதானே, ரைட், அப்பாண்ட விஷயம் உங்களுக்கு கிளியராக சொல்லி போட்டேன், சொன்ன விஷயத்தை அதில் வந்து வடிவாக டிக்டாக்காக அடிச்சு போடுங்க, இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இந்த ஃபேஸ்புக் வீடியோஸ் லைவ் எல்லாமே இந்த யூடியூப் தம்பிமாருக்கு சொந்தம், நான் செத்தால் திரும்ப திரும்ப இதை போடுங்கடா, இந்த நான் போடுறது போடுங்க, உங்களை யூடியூப் போடுங்க, கிட்டே இல்லை என்ன கொடுத்தனத்துக்காச்சோன் விது நினைக்கிறேன், விது டாட் என்று சொல்லி அப்போ எடுத்து நான் ஒன்று சொன்னேன், நீ ப்ரொஃபஷனலாக மாறு, உண்ட மீடியாவை வந்து நீ மாற்று, நீ ஒரு யூடியூபராக இருக்கா மீடியாவா, இந்த IBC தமிழ் மாதிரி ஒரு களிசடை அதாவது வந்து தலைவட்ட ஹாசல கொண்டு வந்து இந்த இதையும் நான் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் என்றால், இந்த ஜாழ்ப்பாணத்தில் தொழில் கொடுக்குறவன்னு சொல்லி அது அந்த பேரில் அன்னைக்காண்டி சேர்த்த ஹாசுகளை கொண்டு வந்து உங்கள் ரீச்சா பீச்சாண்டு கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் என்ன விரும்புகிறதா இருந்தால் அதை வந்து வெளிநடப்பு செய்வார்கள் நினைக்கிறேன், நான் அது இப்போ வேண்டாம் வெளிநடப்பு செய்ய வேண்டாம், நாங்கள் அவரோட கதைப்போம், அவர் வந்து பொது வழியில் அலையா விருந்தாளியாக வந்த அர்ஜுனான்னு சொல்லி ஒரு பொது வழியில் தன்னுடைய ப்ரோக்ராமிலே போடாமல் விட்டால் பகிரங்கமாக மன்னிப்பு கொடுக்க கேட்காமல் விட்டால்
அதற்கு பிறகு அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை நான் வந்து சட்ட ரீதியாக எடுப்பேன். பார்ப்போம் ஊடக சுதந்திரம் என்பது என்னது என்பதையும் நாங்கள் பார்ப்போம். சில சொல்லுங்கள் ஊடகங்களை விரட்ட தொடங்கிட்டாங்க, இல்லை என்ற தம்பி மேர் அது சமூகமாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டான் டிவியாக இருக்கட்டும், ஏன்னா டான் டிவிக்கு கொடுக்கல, மற்ற இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இந்த பத்திரிகைகளாக இருக்கட்டும், எனக்கு எதிரான பார்த்தீங்கன்னா அவைக்கு ஊடக சுதந்திரம் இருக்கு. எனக்கு இன்றைக்கு எடுத்துக்கி நம்ம ஐபிசி தமிழ்லேருந்து நான் உங்களுக்கு சார்பாக தான் எழுதி கொண்டு வரேன். எனக்கு சார்பாக நீங்கள் எழுதிய வேண்டாம், என்னை பற்றி கூடாமல் எழுதுங்க, பட் அதை உண்மை எழுதுங்க, பொய் எழுத வேண்டாம்னு சொன்னான வீட்டை. மற்றது உஷாந்தன் எனக்கு இந்த விடிய கால் பண்ணி காய்ச்சவன் ஜஸ்டான் படியன், சின்ன படியன், அவன் இல்லமையாக பாசம் வச்சிருக்கிற படியன். ஆனால் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால், எனக்கு ஐபிசியே தெரிஞ்சதும் தெரியும் உஷாந்தனால், அவன் எடுத்து என்னோட காய்ச்சவன் கவலைப்பட்டவன், ஆனால் அவனுக்கு பேசி நான் விடியோ இப்படி செய்யாத, நாளைக்கு நான் செத்துட்டு செத்து போனாலும் கூட உனக்கு நான் நீ சாகம் வரைக்கும் இது மனசில் இருக்கும், உனக்கு இப்படியான விஷயங்கள் மனசில் இருக்கும், அண்ணாக்கு நான் எங்கள்ட மீடியா குத்திட்டுதேன்னு சொல்லி தெரியாத விஷயங்கள் எழுத வேணாம்னு சொல்லி ரிப்போர்ட்டர் சொல்கிறன்ற காணியெல்லாம் எழுதக்கூடாது. ரெண்டு மூன்று ரிப்போர்ட்டர்ஸ்ட கொடுத்து நடந்த விஷயம் உண்மையாக பொய்யாண்டு ரைட், அது பிரச்சனை இல்லை, சந்தோஷமான விஷயம். அந்த அப்பாண்ட விஷயங்களை சந்திக்கேன். வேறு ஏதாவது எப்போது சார் மீண்டும் பேராதின வைத்தியசாலைக்கு வருகிறாள், உங்களை சந்திப்பேன் ரெண்டு மணித்தியால் ரெண்டு வைத்தியசாலை அஞ்சு சிந்தேன் சார். அப்துல் பேமியன் பேமி அப்போ சோ சொறி எடாப்பா, என்னென்றால் இப்போ 6 நாளைக்கு லீவ் எடுத்திருக்கிறேன். பேராதின வைத்தியசாலையில் வந்து எனக்கு இன்னொரு வேலையை தந்தால், ஒரு சாதாரணமாக எம்ஓவாக தந்தால், என்னுடைய தந்தையாக நான் மதிக்கின்ற அர்ஜுன சாருக்கு எதிராகவும் எனக்கு வழக்குகள் போக வேண்டி வரும். அங்கே வைத்தியசாலையில் டாக்டர் நவநெலியா என்று சொல்லி என்னோட டிப்யூட் டைரக்டர் இருக்கிறார், அவரும் கூட மெடிக்கல் ஆஃபீஸர் தான், அவரும் கிரேட்டுக்கு போகல. அப்போ அவருக்கு நீங்கள் எப்படி டிப்யூட் டைரக்டரை கொடுத்தீங்க, எனக்கு என்னத்துக்கு எம்ஓ போஸ்ட் தந்தீங்கன்னு அவருக்கு எதிராகவும் நான் போக வேண்டி வரலாம் சில நேரம் வழக்கு. அதனால என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா வந்து அது அர்ஜுனத்தில் என்ன சார் மீ வரத கரணிக்கிறவங்க விசுவாசக்காரனா சார் மங்க தாக்கரா நிவாடு இல்லவா சேக்கிவா நிவாடியான்னு கேட்கலாம். நிவாடில் பாதுன்னா இது பாசி மட்ட மெடிக்கல் யாக் கண்ட போடுவா, மட்ட மெடிக்கல் யாக் கண்ட வேணும், மட்ட எத்தனை மெடிக்கல் இஷ்யூ கத்தியணும், இன்சாயிக்க கதாகரண்ட தோணுனே அவர் டெல் திஸ் இன் இங்கிலீஷ் ஐ திங்க் டாக்டர் அர்ஜுன திலட்ன சார் இஸ் மை ஃபாதர் லைக் ஃபிகர் அண்ட் ஐ வில் நெவர் ஸ்டெப் மை சார் பிகாஸ் ஹிஸ் பர்சனல் திங்ஸ் எவ்ரி திங் இஸ் வித் மீ ஐ ஜூஸ் டு டூ ஆல் த ஒர்க்ஸ் ஜஸ்ட் லைக் அ பிஏ ஐ ஹவ் டன் எவ்ரி திங் ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு ரீபே த திங்ஸ் தட் ஹி ஹேஸ் டன் டு மீ ஐ வாஸ் ஐ வென் தேர் ஆஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் மித்ரு பிஎஸ் வே ஆர் ஹி ஐடென்டிஃபை மை டேலண்ட் அண்ட் ஆஸ் மீ டு டேக் ஓவர் த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் யூனிட் பிளானிங் யூனிட் அண்ட் லுக் ஆஃப்டர் த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் யூனிட் அண்ட் எவ்ரி திங் ஸோ ஐ வில் நெவர் ஸ்டெப் மை ஃபாதர் இட்ஸ் நாட் இன் மை ஹிஸ்ட்ரி பட் ஐ தாட் பெனாபிட்டிஸ் ஆல்சோ யூனோ I had a love on Panopticus. It's like more than loyalty. The loyalty is only for Arjuna sir, but I respected Panopticus and I really was addicted to Panopticus sir, because I have done so many things to him. I don't want to talk about it, but with time he has to do something that's against me, and then I was supposed to go against him. Still, last time when I met him, he said like, get out from here, you can't do medical administration hereafter. I said, no, I will come back, sir. I will definitely do the medical administration just for a joke, but I'm not going to do it. Just for a joke, I said, and then sir, I said, so sorry, sir, but I'm really sorry that the way that I am talking against Panopticus, but it's unfortunate that Panopticus is being manipulated by GMOA and the current politics. Therefore, unfortunately, Panopticus has lost his capacity to work in his own. I know that very well, unfortunately, but I have to tell that things, I'm supposed to tell that. Okay, thank you so much. We'll meet again. மட்டக்களப்புக்கு நாங்கள் வெகு விரைவில் வருவோம், சந்திப்போம். ஓகே, ஜனாதிபதி வேட்பாளர் சம்பந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நான் ஐ ஆம் லேர்னிங் அபவுட் இட், ஐ வில் லேர்ன் அபவுட் இட் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ, பட் ஐ வில் நெவர் லீட் மை பீப்புள் இன் அ ராங் டிரெக்ஷன், ஈவன் இஃப் ஐ டை தட் வில் நெவர் ஹேப்பன். ஐ வில் பி அ ட்ரூ லீடர் டு த பீப்புள் ஹூ நீட் இட் அண்ட்
to the people who never wanted to have a good leader. We will bring everyone in into, you know, kind of in one umbrella, and we will negotiate with the government, and we will win the things that we supposed to win. It doesn't mean that we are going to ask for the northern province and eastern province separate country. We are united Sri Lankans. We have to work here together. If you go back to Sinhala speaking area, where you can see how nice they are, how lovely they are. The biggest thing in Sinhala people is they are united. Their teamwork is marvelous. It's challengeable to ours, and we have the history of backstabbing, but they also have it, but not to that extent. Sinhala people, I love Sinhala people, I love their culture. They know very well, my batchmates are very much aware. That's why the Pirith Nol is still in my hand. It's protecting me every day. I'm not sure somebody can take this as a video and put it again, send it to me, or I have no capacity to, have no time, and then no kind of interest to extract these English last sentence about Sinhala people. Okay, let me put another video in Sinhalese or in English. I already put it. We'll talk in a media. I'll be going to a media, and we'll talk about it. Thank you so much, guys, and all the youngsters who are looking at it. We'll change the world in a sense. Northeast, bring me the north and east to me, and then I will work on it with a lot of educated people, a lot of good people. We'll work together. We'll bring all the people from the abroad to our country, and then we will develop our area, north and east, and we'll support to the other area as well, especially the central province where Tamil speaking communities are there, and the Muslims communities are there. We should not divide anymore. We will work together. And again, if I come to politics, my concerns is almost will be about health. I will not be going beyond health. We'll do the things in the health, and we'll find people to give their input for the other field as well. I have my batchmates who came island rank first, Mr. Mayuran, and then there are my batchmates who have done agriculture, and then they did masters, and then they did SLAs and everything. So we'll bring them back, and we'll perform parties, and then we'll lead the people. We'll lead our youngsters, we'll lead our elders as well. Okay, thank you so much.